ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பில் போகிறோம், ரூம் கீழாக இருக்கிறோம், நேரம் காரணமே காப்பு போக வேண்டியதான். ஓகே ப்ரோ. மால்தீவ்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். மால்தீவ்ஸ் அவுட் சைடு வியூ இது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடச்சிது கைஸ், ஃபிஷிங் ராடு. அதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் கூட இருக்கிறவங்க யாரும் கொண்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் ஆனால் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இங்கே வந்து த்ரோ பண்ணுறோம்னாலும் த்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுதான் என்னுடைய கிஃப்ட் கிடச்ச ப்ராடக்ட். நான் அதை பேக் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். நம்ம டீம் லக்கேஜ் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஒரு டீம் இன்னொரு அளவுங்க தான் இங்கே இருக்காங்க. நான் ஹாய் சொல்லுமா? மால்தீவ்ஸ் ஏர்போர்ட். இது டெர்மினல் தான். பீச் தெரியுதா? தெரியுதா கடல் மீன்? ஷிப் ஒன்று வருது. டீம் மெம்பர்ஸும் நம்ம வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால உள்ள போகலாம். நம்ம நடந்து வரத பார்த்தாலே வண்டி ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுறாங்க.
வேற லெவல். லெகேஜ் தள்ளிட்டு போகிறோம். லெகேஜ் 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 என்னோட பேக் அண்ட் ராடு
வேவு குட்டி குட்டி குட்டியா. அங்க இருக்கு பாருங்க நம்ம மயிலாட்டுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆக போகிறோம். இது இப்போ நம்ம லேண்டிங் டைமு. அதுக்கு நம்ம ஜென்னல் வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டு கிளிங்கா பிளிங்கா பிளிங்கா பிளிங்கான்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி காய்ஸ், நான் வீட்டுக்கு போகிறப்ப என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன் ஷூட் பண்ண முடியலன்னா என் கேமரா சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சு.
அதனால நான் அம்மா கிட்ட சொல்லாம கூட தான் வந்திருந்தேன், சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் கூட அம்மா ஷாக் ஆகவே இல்லை, ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணதுனால அம்மாவுக்கு அது ஒரு புதுசாக தோணல. இதுவே நம்ம டைம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற டிங் டிங் பட்டனையும் அமுக்கிடுங்க, மறக்காமல் அமுக்கிடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இல்லைனா இவன் இது பண்ணால் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய்.